ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்னென்ன வேணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சுக்காவுக்கு வந்து தக்காளி ஆப்ஷனல் தான். ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை, ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கனை நல்லா கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன மசாலா வேணும்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிக்கிற பொருளை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்து ஆட் பண்ணும்போது வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ரெட் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இப்போ நமக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான். புளிப்பு டேஸ்ட் லைட்டாக வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கலாம். இல்லைனா தக்காளி போடாமல் செஞ்சாலும் சுக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க போன்லெஸ் சிக்கனை இதில் சேர்த்துப்போம். இப்போ சிக்கனை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம பெருசாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா சிக்கனே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நம்ம அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக வேணும்னா தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ஆனால் தண்ணியாக ஊற்றிடாது. இதுலேயே நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ண பண்ணால் சிக்கன் லைட்டாக தண்ணி விடும். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சுத்தமாக தண்ணி ஊற்றல, சிக்கனே தான் தண்ணி விட்டு அதுலேயே தான் குக் ஆகுது. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். பெப்பர்,
கரம் மசாலா, சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் தான் போட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம போட்ட மசாலா சிக்கனோட நல்லா சேர்ந்து வேகிறதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து லைட்டாக தெளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. நமக்கு வந்து நம்ம மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா கோட் ஆகி சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை அழகாக பிளேட்டிங் பண்ணி நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.